ஹலோ வீவர்ஸ், ஒசூர் காவல்துறையினர் உதவியோடு ஒசூரில் பதுங்கியிருக்கும் ராஜேந்திர பாலாஜி. சைபர் கிரைம் போலீஸார் வெளியிட்ட ரிப்போர்ட். ஒசூருக்கு விரைந்த தனிப்படையினர். வாங்க, அது என்ன தாவல்னே விரிவா வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஆவின் நிறுவனத்தில் வேலை வாங்கி தருவதாக மோசடி செய்த வழக்கில் முன்ஜாமீன் வழங்க உயர்நீதிமன்றம் மறுத்ததால் தலைமறைவாக இருந்தபடியே உச்சநீதிமன்றத்தில் முன்ஜாமீன் கேட்டு இருக்கிறார் ராஜேந்திர பாலாஜி. தமிழக போலீசார் வலைவீசி தேடி வரும் நிலையில் அவர் வெளிநாடுகளுக்கு தப்பிச் செல்லாமல் இருப்பதற்காக லுக் அவுட் நோட்டீஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. அதே சமயம் இன்றைக்கு இருக்கும் டெக்னாலஜி வளர்ச்சியில் ஒருவர் எங்கிருக்கிறார் என்பதை போலீசாரால் எளிதில் கண்டுபிடித்து விட முடியும். எந்த தொடர்புகளும் இல்லாத சாமானிய மனிதர்களையே 24 மணி நேரத்தில் கண்டுபிடிக்கும் போலீஸ் நிறைய தொடர்புகளை வைத்திருக்கும் ராஜேந்திர பாலாஜியை ஏன் கண்டுபிடிக்க முடியவில்லை என்ற சந்தேகம் அனைவரிடமும் உள்ளது. முன்னாள் பால்வளத்துறை அமைச்சராக இருந்த ராஜேந்திர பாலாஜிக்கு விருதுநகர் போலீஸில் இருக்கும் யாரும் உதவுகிறார்களா? விருதுநகர் ஆர்ப்பாட்டத்தை முடித்து கொண்டு அவசர அவசரமாக கிளம்பிய ராஜேந்திர பாலாஜியை அங்கிருந்த போலீஸ் அதிகாரிகள் எப்படி விட்டார்கள்? பொதுமக்களுக்கே அவரை கைது செய்ய உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது தெரியும் போது அங்கிருக்கும் போலீஸ் அதிகாரிகளுக்கு தெரியாமலா இருந்திருக்கும்? போலீஸ் அதிகாரிகள் துணையோடுதான் அவர் தப்பித்து சென்றிருக்கிறார். அதனால் அந்த போலீஸ் அதிகாரிகளை விசாரிக்க வேண்டும் என்று அரசியல் வட்டாரங்களில் சொல்லி வருகின்றனர். ராஜேந்திர பாலாஜியை கைது செய்யும் நடவடிக்கையில் இறங்கியிருக்கும் தமிழக போலீசார் அவருடன் தொடர்பில் இருந்த 600 பேரின் பட்டியலை தயார் செய்துள்ளனர். அந்த 600 பேரின் மொபைல் எண்களையும் சைபர் கிரைம் போலீசார் கண்காணித்து வருகின்றனர். இதில் திடுக்கிடும் தகவல் ஒன்று வெளிவந்திருக்கு. ராஜேந்திர பாலாஜிக்கு ஒசூர் காவல்துறையினர் உதவி செய்ததாகவும் அங்கிருக்கும் காவல்துறையினர் உதவியோடு ஒசூரில் பதுங்கியிருப்பதாகவும் வந்த தகவலால் ராஜேந்திர பாலாஜியை தேடும் பணியில் ஈடுபட்ட தனிப்படையினர் சற்றே அதிர்ச்சியடைந்துள்ளனர். தமிழக உயர்நீதிமன்றத்தால் தேடப்படும் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்ட ஒரு நபருக்கு ஒசூர் காவல்துறையினரே உதவி செய்திருப்பதால் அந்த அதிகாரிகளை உடனடியாக பணி நீக்கம் செய்யவும் அந்த அதிகாரிகள் மூலம் ராஜேந்திர பாலாஜியை பிடிக்கவும் தனிப்படை அதிகாரிகள் அங்கு விரைந்திருப்பதாகவும் தகவல் வெளிவந்திருக்கு. ஓகே வீவர்ஸ், வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.